வணக்கம். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்டை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா தேவைப்படும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் சிசரு, அயன் பாக்ஸ், இதுதான் தேவையான மெட்டீரியல்ஸு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரா எடுத்தாச்சு. இப்போ அயன் பாக்ஸ் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா இந்த ஸ்ட்ரா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சைடில், இந்த பக்கம் சென்டரில் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த உருகி வர்றது அப்படியே நிற்கும். நமக்கு எவ்வளோ இந்த திக்னஸ் வேணுமோ, அந்த தடிமான் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ப்ரெஸ் பண்ண அயன் பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் இருக்குது, அந்த மணி மாதிரி வரும் அந்த ஃபோல்டு. திருப்பி அந்த அந்த ஹீட் இருக்க சொல்லவே வந்துட்டு இந்த ஹோல்ஸை வந்துட்டு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும், சின்னதாக. இதுக்குள்ளே ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஓட்டை இருக்குது, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண சொல்ல வந்துட்டு அதுக்குள்ளே அடைஞ்சிராத இருக்கிறதுக்காக தான் நான் திருப்பி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரா வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரெஸ் பண்ண அது அந்த அந்த பிளாஸ்டிக் வந்து பின்னாடி ரிவர்ஸ்லேயே வரும், அந்த திக்னஸ் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், திருப்பி கொஞ்சம் அமைக்கி ப்ரெஸ் பண்ணது ஹீட்லேயே வந்துட்டு நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மணி மாதிரி ஒரு பீட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஹோல்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அது மாதிரி நான் நிறைய கலர்ஸில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். எல்லோ, க்ரீனு, இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி, பசங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த மாதிரி ஸ்ட்ராஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ரப்பர் பேண்டில் ஒரு கார்னர் இது மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கடையிலே கிடைக்கும். இந்த ரப்பர் பேண்டுக்கு அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம மணி பீட்ஸ் மாதிரி கோத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரா தான், லைனாக வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸாக நம்ம போட்டுக்கலாம். சிங்கிள் கலர் வேணாலும் சிங்கிள் கலரில் போட்டுக்கலாம். அப்படி ஸ்ட்ராஸில் பிளாக் மாதிரி வேணும்னா நம்ம கலரு ஃபேப்ரிக் கலர் அதில் மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே நாட் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நாட்டு போட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இது வந்து ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கையில் பசங்க வந்து கையில் போடுற பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பசங்க சின்ன பசங்களாம் ரிங்கு மாதிரி கூட போட்டுப்பாங்க, ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தவிர அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மணி, மணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் போடுற பேண்டுக்கு ஏற்ற மாதிரி மணி, சேம் இதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம கோத்து சின்னதாக வச்சுருக்கோம், இதை கொஞ்சம் லாங்கில் வச்சு நம்ம மணி மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரா வச்சுட்டு மணி செட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள்.